தம்பியாச்சு ஒரே ஒரு துண்டமா கொஞ்சம் வலிக்குது கொரோனா வந்துச்சு டாக்டர் கொரோனா வந்துச்சா கொஞ்சம் ஓகே ஆமா உங்களுக்கு வந்து கொரோனா தான் फ्रेंड्स பாத்தீங்களா சோ ஹாஸ்பிடலுக்கு போனா இதுதான் फ्रेंड्स கேதி ஓகேவா ஹாஸ்பிடலுக்கு போனா நீ சும்மா ஒரு இரும்பல் காய்ச்சல்னாவே கொரோனா தான் கன்ஃபார்ம் ஆயிரும் ஸோ அதனால் எதுக்கு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு இருக்கிறீங்க நான் சொல்கிற இன்க்ரீடியன்ஸ் சாப்பிட்டு வீட்டிலே ஜாலியாக இருங்க கொரோனாவது ஏதாவது எந்த இதுவும் உங்களுக்கு வராது ஸோ கொரோனா தானே வந்தால் வந்தால் பரவாயில்ல ஓகேவா ஸோ நீங்கள் தைரியமாக இருங்க ஸோ வாங்க அந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் காட்டுறேன் உங்களுக்கு ஓகேவா ஹே காய்ஸ் ஸோ நான் தான் ஜான் எல்லாம் எப்படி கேறீங்க ஓ சாரி ப்ரோ எல்லாம் எப்படி கேறீங்கன்னு கேட்கக்கூடாது நீ எதுக்கு தான் இருக்கிறீங்கன்னு கேட்கணும் ஸோ ஏன்னா எதுக்கு இந்த கொஷின் கேட்டனா இந்த கொரோனா வந்து நம்மளை பாலாக படுத்துதுங்க ஏன் இது இப்படி சொல்லிட்டுக்கிறேன்னா ஏன்னா நானும் அந்த கொரோனாவில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் ஸோ ஒரு இந்த டாக்டர்கிட்ட நான் வந்து கேட்டதுனால ஸோ இதெல்லாம் சொன்னாங்க ஸோ அது மாதிரி திங்ஸ்லாம் நான் எடுத்து சாப்பிட்டுக்கிறேன் இப்போ வந்து என்ன பண்ணுறதுன்னா இப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு கொரோனா வந்துச்சுன்னா டோன்ட் பி ஃப்ரைட்டன்ட் ஸோ பி பிரேவ் ஸோ தைரியமாக இருங்க கொரோனா வந்து எதுவுமே இல்லைங்க சிம்பிளாக தான் எந்த லைக் சளி இரும்பல் மாதிரி தான் இல்லை இப்போ என்ன டெங்கு நம்ம டெங்குவே பார்த்துட்டோம் டெங்கு பார்த்துட்டோம் மலேரியா எல்லா இதுவும் பார்த்துட்டோம் ஸோ இதுவும் அது மாதிரி காய்ச்சல் தாங்க சிம்பிள் தான் ஸோ இது மாதிரி இந்த உங்கள் வீட்டில் இருக்கிற திங்ஸை நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதால எதுவும் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அது பெரிய ராவடி ஹாஸ்பிட்டலுன்னு போயிடவே போயிடாதீங்க அது கொரோனா வந்துச்சா கொஞ்சம் ஓகே ஆமாம் உங்களுக்கு வந்து கொரோனா தான் ஸோ 40,000 ரூபா செலவாகும் ஓகேவா அவ்வளோதான் ஓகேவா ஆமாம் 40,000 ரூபா தான் கொரோனானா 40,000 ரூபா தான் ஓகேவா ஹாஸ்பிட்டல் வந்துட்டாவே 40,000 ரூபா தான் ஓகேவா வீட்டில் இருந்தால் 1 ரூபா செலவு இல்லை ஹாஸ்பிட்டல் வந்துட்டா 40,000 ரூபா கண்டிப்பாக ஓகேவா ஓகே நர்ஸ் கூப்பிட்டு போயிருங்க அப்படியே போய் அட்மிட் பண்ணுவீங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு போனால் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கேதி ஓகேவா ஹாஸ்பிட்டலுக்கு போனால் நீ சும்மா ஒரு இரும்பல் காய்ச்சல்னாவே கொரோனா தான் கன்ஃபார்ம் ஆயிரும் ஸோ அதனால் எதுக்கு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு இருக்கிறீங்க நான் சொல்கிற இன்க்ரீடியன்ஸ் சாப்பிட்டு வீட்டிலே ஜாலியாக இருங்க கொரோனாவது ஏதாவது எந்த இதுவும் உங்களுக்கு வராது ஸோ கொரோனா தானே வந்தால் வந்தால் பரவாயில்ல ஓகேவா ஸோ நீங்கள் தைரியமாக இருங்க ஸோ வாங்க அந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் காட்டுறேன் உங்களுக்கு ஓகேவா ஹே காய்ஸ் ஸோ இதுதான் அந்த இன்க்ரீடியன்ஸு ஸோ உங்களுக்கு காட்டியே பண்ணிக்கிறேன் ஸோ இதை வச்சு நான் எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டுக்கிறேன்னா ஏன்னா நானும் இந்த கொரோனானால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேங்க இந்த கொரோனானால ரொம்ப நானும் பாதி ஏன்னா ஆக்சுவலி அப்போ வந்து இது தெரியாது எனக்கு ஸோ அப்போ தான் நான் டாக்டர்கிட்ட கேட்கக்குள்ள ஸோ எங்கள் டாக்டர்கிட்ட கேட்கக்குள்ள இதெல்லாம் சொன்னார் தமிழ்நாட்டில் இருக்கிற டாக்டர் ஸோ அவர்கிட்ட கேட்கல இதெல்லாம் நீ எடுத்துக்காப்பா எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதில்லை எதுவும் போகிறதில்லை நீங்கள் நீங்கள் வந்து இதை இதை சாப்பிட்டீங்களாவே இங்கே இருக்கிறது சாப்பிட்டீங்களாவே எந்த கொரோனா வராது எந்த எதுவும் வராதுங்க ஓகேவா ஸோ இது நீங்கள் வீட்டில் இருந்து இது இது சாப்பிட்டு பாருங்கள் துளசி சத்துளசி புதினா இதெல்லாம் கிடைக்காதாங்க இது ஏன்னா போய் கடையில் போட்டு வாங்கணுன்றீங்க ஸோ வீட்லேயே இருக்குது எனக்கு என்ன சொன்னாலும் அது வந்து சொல்கிறாங்கன்னு இருந்துச்சுன்னா ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் எடுக்கணும் ஸோ ஆஃப்டர்நூன் எல்லாம் எடுக்கணும் அண்டு ஈவினிங் அண்ட் 4 o'clock ஸோ இதெல்லாம் நீங்கள் எடுக்கணும் இது நீங்கள் எடுத்து எடுத்துகிட்டு இருங்க ஸோ உங்களுக்கு எந்த கொரோனா வராது எட்டு வராது ஓகேவா எந்த கோவிட் இது வரும் ஓகேவா ஸோ வந்து கொரோனா வந்துருந்துச்சுன்னா இது இதை இந்த திங்ஸ் நீங்கள் எடுத்து தான் வாங்க ஸோ இது தடுக்கணும் அப்படின்னா நீங்கள் திங்ஸ் நீங்கள் ஆக்சுவலி கொரோனா வந்தீங்கன்னு சாப்பிட்லாம் வராதீங்கன்னு சாப்பிட்லாம் ஆக்சுவலி கொரோனா வந்தீங்க கண்டிப்பாக இந்த ஃபுட்டு சாப்பிட்டு தான் வேறு வழியே இல்லை ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுங்க பிரேக்ஃபாஸ்ட்டு இதை என்னென்னு காட்டிக்கிறேன் ஸோ இதுக்கு பேர் வந்து ராகி சேமியா ஓகேவா ராகி சேமியா இது வந்து ஆக்சுவலி நம்மளுக்கு வந்து நார்மலான சேமியை தான் நம்ம சாப்பிட்ருப்போம் இது வந்து ஏன்னு சொல்கிறோம்னா எங்கள் ஊருக்கு வந்துருச்சு எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இது வந்து எங்கள் ஊருக்காக தான் இந்த வீடியோ நம்ம பண்ணுறது வந்து எங்கள் ஊருக்காக ஏன்னா எங்கள் ஊரில் ரொம்ப பேர் பாதிக்கப்பட்டாங்க ஸோ என்ன பண்ணுறது ஃபஸ்ட்டு தாக்குதலில் ஆக்சுவலி ஃபஸ்ட் வேர்ல்டு வார் செகண்ட் வேர்ல்டு வார் மாதிரி இந்த ஃபஸ்ட் வேர்ல்டு வாரில் நாங்கள் தப்பிச்சிட்டோம் இந்த செகண்ட் வேர்ல்டு வாரில் நாங்கள் வந்து மாட்டிக்கிட்டோம் அதனால் என்ன பண்ணுறது ஸோ அதனால் நாங்கள் வந்து ஃபைட் பண்ணி தான் ஆகணும் கேம்ஸ்க்கு போகிறோம்னா நாங்கள் ஃபைட் பண்ணி தான் ஆகணும் ஸோ இதாங்க இது வந்து ராகி சேமியா இப்போ எப்படி நீங்கள் வந்து எப்படி நார்மலான சேமியா எப்படி நீங்கள் சாப்பிட்றீங்களோ அப்படி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இந்த ராகி சேமியா வாங்கி சாப்பிட்டுக்காங்க அப்புறம் ஆஃப்டர்நூன் நீங்கள் என்ன சாப்பிடணும்னா எதுவும் அண்ட் ஒன் மோர் திங்
ஹாட் வாட்டருங்க. ஹாட் வாட்டர் வந்து ரொம்ப முக்கியம். ஹாட் வாட்டர் ரொம்ப முக்கியம். அண்ட் வந்து அதுக்கு சோதி சொல்றையே இதெல்லாம் எதுக்கு வச்சுக்கிறேன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பண்ணி உங்களுக்கு காட்ட போறேன். அந்த கஷாயத்தை குடிச்சு பாருங்க எப்படி. நாங்களும் டெய்லி நான் குடிக்கிறேன், எங்க ஃபேமிலி தாங்க நாங்கள் குடிக்கிறோம். அண்டு மார்னிங் வெறும் வாரத்தில் வந்து இந்த இது சாப்பிடுங்க, டேட்ஸ் ஒரு செவன் டேட்ஸ் சாப்பிடுங்க. அண்டு பாமர் இல்லைங்க, பாதாம் இன்னைக்கு காலி பண்ணிட்டேன் இன்னையோட. ஸோ பாதாம் ஒரு 20 பாதாம் எடுத்துக்கோங்க. ஒரு வெறுவத்தில் வந்து 20 பாதாம் பொருளாக வந்தீங்க பொருளாக வரல. அது வந்து நீங்கள் கேட்பீங்க பாதாம் வந்து கொழுப்பு தானே அப்படின்னு. ஆக்சுவலாக கொழுப்பு தான், ஆக்சுவலாக வந்து நல்ல கொழுப்புங்க அது. ஸோ இட்ஸ் குட் ஃபார் ஹெல்த். ஸோ ஒரு 20 பாதாம்னு ஒரு 5 டேட்ஸ் 7 டேட்ஸ் எடுத்துக்காங்க. அப்புறம் அந்த ராகி செய்யும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருங்க. அப்புறம் வந்து சுடு தண்ணி குடிங்க. ஹாட் வாட்டர், ஹாட் வாட்டர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சே இப்போ என்னக்குது ஓகே. அண்டு வந்து மார்னிங் ஆஃப் சொல்லிட்டேன். ஆஃப்டர்நூன் ஆஃப்டர்நூன் நீங்கள் என்ன சாப்பிடணும்னா வந்து நீங்கள் வந்து ரைஸ் அண்டு மிளகு ரசம். மிளகு ரசம் ஸோ ஜாஸ்தியாக மிளகு ரசம் கொஞ்சம் ஜாஸ்தி வச்சு குடிங்க. அப்புறம் தேங்காய், இது வந்து இதுவும் கொழுப்பு சத்து தான், அது இது நல்ல கொழுப்பு தான். ஸோ இது கொரோனாவை தாக்குறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. ஸோ வந்து தேங்காய் பருப்பு ஒரு 4 o'clock ஒரு 4 o'clock இப்படி சாப்பிட்டுக்காங்க. அண்டு 7 o'clock ஒரு 7 மணிக்கு முட்டைங்க, நாட்டுக்கோழி முட்டை. ஸோ இந்த கோழி இன்னைக்கு போட்டது. ஸோ இந்த கோழி அந்த கோழினால நாங்கள் கொஞ்சம் நாங்களும் பாதுகாப்பாக இருக்கிறோம். ஸோ நாட்டுக்கோழி அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து பாய்லர் கோழி முட்டையை சாப்பிட்டுக்கலாம். ஒரு ஜிஸ்டர் பாய்லர் கோழி முட்டை அந்த இது வந்து எந்த கோழி நாட்டு முட்டை சாப்பிட்டுக்காங்க. அப்புறம் ஸோ இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டுங்க. அப்போ வந்து இப்போ வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த கஷாயம், அந்த கஷாயம் எப்படி வைக்கிறதுன்னு எங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ புதினா, இது துளசி, கொத்தமல்லி இருக்குது, மஞ்சள், ஜிஞ்சர் அண்டு இது என்ன பொடினா பெப்பர் பொடி, பெப்பர் பொடி அண்டு இந்த வெத்தலை, அப்புறம் வெள்ளை பூண்டு, அப்புறம் வெள்ளங்க சுகர் இது ஓகேவா, அண்டு சக்கரை. ஓகே, இதை வச்சு பண்ண போகிறோம். அண்டு வாங்க போய் பண்ணலாம். ஸோ குண்டா எடுத்து வச்சிடலாம் பாத்திரத்தை ஓகேவா. ஸோ 2 டம்ளர் கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாங்க. 2 டம்ளர் 2 எடுத்துக்காங்க. அப்புறம் கொத்தமல்லி கொஞ்சோண்டு பிஞ்சி தட்டி போடுங்க மட்டும். வெத்தலி கிள்ளி போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டாச்சு, இங்கே இருக்கு. ஸோ பெப்பர் பொடி 2 ஸ்பூன் போட்டுக்காங்க. பெப்பர் 2 ஸ்பூன். பூண்டு ஒரு 4 பண்டு எடுத்துக்காங்க. போட்டுக்காங்க. அப்புறம் இஞ்சி கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துக்காங்க. இஞ்சி போட்டு இஞ்சி கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கலாம். எல்லாம் போட்டுக்கலாம். கொஞ்சம் சக்க போட்டுக்கலாம். ஸோ ஏலக்காய் 2 தட்டி. ஸோ 1/2 ஸ்பூன் டீ தூள் போட்டுக்கலாம் ஓகேவா. பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து இந்த கஷாயம் ரெடி. ஸோ இது வந்து ஆரஞ்சு குடிக்காதீங்க. ஸோ இது அப்படியே குடிங்க. நான் இது வெறுவத்து குடிக்கலாம், நீங்கள் எப்போ வேணால் குடிக்கலாங்க. இந்த கஷாயத்தை மட்டும் நீங்கள் குடிச்சில எந்த கொரோனா உங்களுக்கு அண்டாதுங்க ஓகேவா. தொண்டி எடுத்து எதுவும் அப்புறம் வந்து சூடாக குடிச்சு படையிருக்காங்க எல்லாமே. எந்த ஃப்ரிட்ஜ் வாட்டர் எதுவும் குடிக்காதீங்க. ஸோ இதுதான் நான் இது செம சூடாக இருக்குது. ஸோ வயல் வைக்க முடியல, அங்கே வேறு வழி இல்லை. வச்சு தான் கொரோனா போகணுமா இருந்தால் நீங்கள் இது குடிச்சு தான் ஆகணும், வேறு வழியே இல்லை, நீங்கள் குடிச்சே ஆகணும். ஸோ கொரோனா இல்லாட்டினாலும் குடிங்க, உங்களுக்கு கொரோனா வராது. ஸோ கொரோனா அந்த கொரோனா இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை குடிச்சு தான் நீங்கள் ஓகேவா. ஸோ இதோட இன்னொரு வீடியோ நம்ம பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இல்லை இல்லையான்னு சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.